நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/7/2023 ராசி பலன்கள். சோபகிருது வருடம் ஆனி மாதம் 31 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 3:15, 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 1:45, 2:45, மாலை 1:30, 2:30. ராகு காலம் 4:30, 6, குளிகை 3:00, 4:30. யமகண்டம் 12:01, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 11:04 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:10 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் அனுஷம். மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் புகழ்மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அஸ்திவாரத்துடன் என்ற கட்டிடப் பணிகளை மீண்டும் தொடர்வது பற்றி சிந்தனை மேற்கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டில் முழுமையாக ஆர்வம் காட்டுவீர்கள். கோவில் விசேஷங்களை எல்லாம் முன்னிட்டு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சொந்த பந்தங்களிடம் அளவுடன் பழகுவது நல்லது. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள். செயல் திறன் இன்று அதிகரிக்க கொடுங்க. சிறப்பான செயல்பாடுகள் வெளிப்பட கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக என்றைய நாளை அமைத்துக் கொள்ள முடியுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இல்லத்துக்கு வேண்டிய பொருட்களை கண்டிப்பாக வாங்க முடியும். புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். இன்று பெண்களுக்கு விசேஷமான நாளாக அமைகின்றது. கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிறந்த செயல்பாடுகளை செய்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்றங்கள் மிகுந்து காணப்படக்கூடும். பெண்கள் நினைத்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். இன்று மேஷம் ராசினியர்களுக்கு காதல் கைகூடும், பயப்பட வேண்டாம். முக அழகும் கூடிவிடும். இன்று காதலில் எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உற்சாகமுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சாதிக்க முடியுங்க. இருந்தாலும் விளையாட்டை ஏற கட்டிவிட்டு கொஞ்சம் பாடங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. முக்கியமாக மொழி சம்பந்தப்பட்ட பாடங்களை கற்று தெரிந்து கொள்வது மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6, 7, 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். புகழ்மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கொள்வீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வியாபாரம் நிமித்தமாக இன்று வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். கட்டிட பணிகளை எல்லாம் மீண்டும் தொடர்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இடம் பூமியால் உங்களுக்கு என்று லாபம் கிடைக்க கொடுங்க. பரணி. என்று வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. இருப்பதை நீங்க சிறப்புடன் கையாளுவீர்கள். அது மட்டுமில்லை, சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும். செயல்திறன் என்று அதிகரிக்கக்கூடும். இன்று நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூட்டும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்பட கூட்டும். கிருத்திகை. நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். நிர்வாகத்தை சிறப்புடன் பார்த்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. பண வரவு சீராக இருக்கக்கூடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தை தலையிட வேண்டாம். யாரை பற்றியும் குறைகள் சொல்ல வேண்டாம். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. கூடுமானவரை நீங்க பேச்சை கட்டுப்படுத்தி கொண்டு காரியங்களில் ஈடுபடுவது மிக சிறப்பு. எதிலும் யோசித்து செயல்படுங்கள், அது மிக மிக சிறப்புங்க. ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள், என்று கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடிவிடும். மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். குடும்பத்தாரிடம் ஆலோசித்து எந்த ஒரு முடிவிலும் ஈடுபட முடியும். புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாக கூடும். பகை ஒன்று நட்பாக கூடும், நட்பு ஒன்று பகையாக கூடும். அதனால் பார்த்து பக்குவமாக எல்லோரிடமும் பேசுங்கள். பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் வந்து சேரக்கூடுங்க. அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். நண்பர்களிடம் இருந்து பிரிவு உடல் சொர்வு போன்றவை ஏற்படக்கூடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படக்கூடும்.
உங்களுக்கான வேலைகள் நீங்க சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி இருப்பார்கள், அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். ஒரு விஷயத்தை நீங்க இறங்கும் பொழுது நல்லதும் சொல்வார்கள், கெட்டதும் சொல்வார்கள். உங்களுடைய மனநிலையில் என்ன படுகின்றதோ அதை திறமையாக செய்ய பாருங்கள். நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க. அதனை இப்பொழுது மட்டுமில்லை, எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீணடிக்க வேண்டாம். இந்த விஷயங்களை நீங்க ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும், சீரான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றது, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது. காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள், குழப்பமடையாதீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் மிகவும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள், கல்வி மீது முழுமையான அக்கறை கொள்வீர்கள், படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவ கண்மணிகள் சிறு வயது முதலே மன அமைதியை ஏற்படுத்துவதற்கான பயிற்சியில் இறங்குவது நல்லது. மனம் அமைதி அடைந்துவிட்டால் கல்வி தன்னால் உங்களுக்கு வளரக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் கிருத்தியை. என்ற தொழிலுக்காக நீங்க புதிய பங்குதாரர்கள் சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபம் வரக்கூடுங்க. பகை ஒன்று நட்பாக கூடும், நட்பு ஒன்று பகையாக கூடும். ஆகையால் கொஞ்சம் நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பெருமையான தகவல் வந்து சேருங்க. அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்பட கூடுங்க. ரோகிணி சிரமம் இல்லாமல் காணப்படுவீர்கள். என்ன ஒன்று உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடும். காரியங்களை சரியான நேரத்தில் நீங்க முடிக்க வேண்டியிருக்கும். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் ரொம்ப சிறப்பு. குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி இருப்பார்கள், எதையும் யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக செயல்படுங்கள். நல்ல எண்ணங்கள் உருவாக கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படும், அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். இன்று வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். மிருகசிரிஷம் அயல்நாட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வீடு மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்னும் சிலருக்கு வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். சிரித்த முகம் வெளிப்படக்கூடுங்க. கையில் காசு பணமும் இருக்கக்கூடுங்க. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெருமையான தகவல் வரக்கூடுங்க. எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். சொகுசான வாழ்க்கையை இன்று நீங்க கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் என்ற முயற்சிகளால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. நல்லவரின் நட்பால் உங்களுக்கு நலம் காணும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பொருளாதார விருத்தியும் இன்று அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை இன்று பிறக்கக்கூடும். குடும்பத்தில் கூதுகல பயணங்கள் உண்டாக கொடுங்க. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு மற்றும் இடமாற்றம் எதிர்பார்த்தபடி அமையக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீர்பட்டுவிடும். வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடுங்க. அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். மனசுக்குள் ஏதேனும் கவலைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூட்டுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்க ஏற்படக்கூடும். உங்களுக்கான தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் அதிக அளவு ஆர்வம் கொள்வீர்கள். விளையாட்டு வீரர்களுக்கு இந்த நாள் மிகவும் முக்கியமான நாளாக இருக்குங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதே போல் சுய தொழில் செய்பவர்களுக்கும் இந்த நாள் மிகவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். எது எப்படியோ கொஞ்சம் ஓய்வாக இருப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். தலைவலி போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், அதனை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம், நிதானத்துடன் எதையும் செய்ய வேண்டும். பெண்களுக்கு இன்று காலையில் குழப்பமான சூழல் இருக்குங்க. அதே போல் இல்லத்தில் பணி சுமையும் அதிகமாக இருக்குங்க. பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கவில்லை என்ற கவலையும் ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. எதை பற்றியும் கவலைப்பாதீர்கள், எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடும். இன்று காதலில் கொஞ்சம் முடிவெடுக்கும்போது தெளிவிருக்கட்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை, இருந்தாலும் தெளிவாக இருப்பது எப்பொழுதும் நல்லது. என்று மாணவர்கள் கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சக நண்பரிடம் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து விளையாடுங்கள். தயவு செய்து கோபமான பேச்சு வேண்டாம். முக்கியமாக பெற்றோர்களிடமும் கூட கோபங்கள் எதுவும் கொள்ள வேண்டாம். பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு
அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் என்று வீண் விவகாரங்களை தயவு செய்து தள்ளிட வேண்டாம். வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் புதிய அனுபவம் கண்டிப்பாக பெறுவீர்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பான் நலம் கண்ணும் நாளாக இருக்குங்க. உயர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீடு மாற்றம், வீடு மனை வாங்கக்கூடிய திட்டம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. திருவாதிரை சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். உத்தியோகம் நிமித்தமாக இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள். குடும்பத்தில் கூதுகல பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். வீண் விவகாரங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். வழக்கு விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஏதேனும் கவலை இருந்தது கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. சிரமங்கள் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம் நட்பால் ஆதாயத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பலப்படக்கூடுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். வெற்றிகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. வீண் விவகாரங்கள் மட்டும் நீங்க ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விரயங்கள் கொஞ்சம் ஏற்படுவதனால், செலவுகள் அதிகமாக இருப்பதனால் பண தேவைகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தயவு செய்து மாலை நேரத்தில் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது போதுங்க. கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்று கண்டிப்பாக நீங்க நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. கடகம் ராசி நேயர்கள் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதிகப்படியான காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். செரிமானம் ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். தாய் தந்தையாரிடம் கொஞ்சம் நீங்க மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விரயங்களால் மன அமைதி கொஞ்சம் குறையுங்க. செலவுகள் இருப்பது உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். எவ்வளவு வரவுகள் வந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள். வரவு வருவதற்கு முன்னே செலவுகளும் காத்திருக்க கூடுங்க. வீட்டு விவகாரங்கள் நீங்க வெளியில் சொல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. மற்றவருடைய சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக செயல்படுவது மிக நல்லது. திடீர் கோபம் உண்டாகும் பார்த்துக்கொள்ளுங்கள். யாரையும் எடுத்தறிந்து நீங்க பேசாமல் இருப்பது மிக நல்லது. குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. பெண்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். இல்லத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். பெண்கள் இன்று ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். செய்யும் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள். கொஞ்சம் ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். காதல் போன்ற விவகாரங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காதல் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும் என்று மாணவர்கள் சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உற்சாகமுடன் இன்றைக்கு காணப்படுவீர்கள். கல்வி மீது அக்கறை கொள்வீர்கள். உயர்கல்வியில மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள்ல மீண்டும் ஒருமுறை எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. கொஞ்சம் தெளிவாக இருப்பதும் நல்லது என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே நீங்க காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. தொழில் வியாபாரமும் சீராக இருக்கக்கூடுங்க. முயற்சியால் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். வேன் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மன அமைதி கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் செலவுகளால் மன அமைதி குறைக்குங்க. எவ்வளவு சம்பாதித்தாலும் நம்ம கையில் காசு பணம் இல்லையே என்ற கவலை இருக்குங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். செரிமானம் ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். குழப்பத்திற்கு தயவு செய்திடம் கொடுக்க வேண்டாம். பூசம் என்று வாழ்க்கையை நீங்க நல்ல நிலையில் எடுத்து செல்ல முடியும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரமும் சீராக இருக்கக்கூடுங்க. வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் ஒரு பக்கம் காத்திருக்கக்கூடும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். கொஞ்சம் ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் கடிந்து கொள்ள வேண்டாம். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்யம் என்று வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கட்டுங்க.
தேவையில்லாத நபரிடம் பேச்சுகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். உங்களை பற்றிய கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்று தொழிலில் வாடிக்கையாளர்கள் அனுசரித்து செல்வது மிக நல்லது. திடீரென்று வரக்கூடிய முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள் என்று கண்டிப்பாக கருத்துக்களை பரிமாறும் பொழுது ரொம்ப கவனம் இருக்கட்டும். டக்கென்று முன்கோபங்கள் உங்களுக்கு வெளிப்பட கொடுங்க. தொலைபேசி வழியில் கூட பேசும்பொழுது கூட கவனமாக பேசுங்கள். சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும். பணம் பையில் வந்த அடுத்த நிமிடத்திலேயே செலவாகக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் முயற்சிகளில் புதியவர்களால் பிரச்சனை உண்டுங்க பார்த்துக் கொள்ளுங்கள். அருகில் உள்ளவர்கள் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பண வரவு சீராக இருக்கக்கூடுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஓயாத வேலையும் அலைச்சலும் இருக்கக்கூடுங்க. சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். என்ற சிம்ம ராசினியர்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். பேச்சு திறமையால் காரியங்களை நீங்க சாதகமாக செய்து முடிக்க முடியும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். செரிமானம் ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். முயற்சியால் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லைங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமையை நீங்க ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா வேலையும் நீங்க எழுத்து போட்டு செய்ய வேண்டாம். அதே போல் அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு சிம்ம ராசிக்காரர்கள் என்று மட்டுமில்லை எப்பொழுதும் பணி செய்ய வேண்டாம். உடல் உஷ்ணம் வெப்பம் அடையுங்க. அதே போல நீங்க காலையில் எழுந்திருக்க வேண்டும். சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும். என்று பெண்கள் எல்லா வேலைகளையும் கன கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டு வேலைகள் உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும். பெண்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியுங்க. பெண்களுக்கு இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ முடியும். நேரத்திற்கு எதையும் செய்யுங்கள், அது போதும். இன்று காதல் போன்ற விஷயங்கள்ல சிம்ம ராசினியர்கள் விட்டு கொடுப்பதும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருப்பதும் ரொம்ப நல்லது. பொறுமை காப்பது மிக நல்லது. காதலில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். உயர்வான நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்ள முடியும். கல்வி மீது அக்கறை ஏற்படக்கூடுங்க. என்று மாணவர்களுக்கு பெருந்தன்மையுடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். நன்கு படியுங்கள். மொழி சம்பந்தப்பட்ட பாடங்களை நன்கு படியுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3, 5, 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று வாழ்க்கையில் உங்களுக்கு சுவாரஸ்யம் நிகழ்ந்த நாளாக இருக்கக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டுங்க. பணம் கையில் வந்த அடுத்த நிமிடத்திலேயே செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கக்கூடும். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் எதுவும் செய்ய வேண்டாம். வீண் அலைச்சலையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். முதுகு தண்டு வடத்தில் வலி இருக்கும். இடுப்பு சார்ந்த பகுதிகளில் வலி இருக்குங்க. கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கோபங்கள் மட்டும் தயவு செய்து எதிலும் கொள்ள வேண்டாம். பூரம் இந்த நாள் காரியங்களை மிக சிறப்பாக செய்ய முடியுங்க. யோசித்து எடுக்க முடிவுகளை வெற்றி இருக்குங்க. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. நல்லவர்களின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. உயர்வான நல்ல எண்ணங்கள் இருக்க கொடுங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்னும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்க கொடுங்க. செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். எதையும் சிறப்புடன் செய்ய வேண்டும். யோசித்து செயல்பட வேண்டும். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்திரம் தொழில் முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். புதியவர்கள் நட்பாக கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிறந்த செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அருகில் உள்ளவர்கள் அனுசரித்து செல்வது மிக நல்லது. சிந்தனை திறன் இன்று வெளிப்படக்கூடும். சிறப்பான வாழ்க்கை என்று அமையக்கூடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நிதானத்தை கடைபிடித்தால் முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியுங்க. சொந்த பந்தங்களால் வந்த துயரம் விலகி செல்லக்கூடுங்க. கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை வைத்துக் கொண்டு எந்த ஒரு திட்டமும் இருக்கட்டும். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். கன்னி ராசினியர்கள் என்று கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகி செல்லக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. விரதம் வழிபாடுகளை நீங்க நம்பிக்கை கொடுப்பிடும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் விலகி செல்லக்கூடுங்க. விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். வாகன யோகத்தையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும். செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு உண்டாக கொடுங்க. தொழில் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கோங்க. கவனமாக இதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியும். கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் கொடிவிடும். அது மட்டும் இல்லைங்க, இந்த விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். கமிஷன்ஸ், ஏஜென்சி, கான்ட்ராக்ட்,
போன்ற தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. பணவரவு கண்டிப்பாக இருக்கும். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வேண்டாத செலவுகள் வேண்டாம். எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் காரியங்களை வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான உறவும் வெளிப்படக்கூடும். கூர்ந்து கவனித்து எதையும் செய்யுங்கள். எதிலும் அவசரப்பட வேண்டாம். சில இடங்களில் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. குடும்பமானவரை இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். இன்று பெண்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை அமையும். எடுக்கும் முடிவுகள் தெளிவு ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகள் பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. காதல் போன்ற விஷயங்கள்ல பெரிய பிரச்சனை இருக்காது. சுலபமான காதல் அமையும். காதலை பற்றி நல்ல புரிதல் இருக்கும். இன்று மாணவர்கள் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். சிறந்த செயல்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றி மீது வெற்றி கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றி புரிதல் இருக்கும். உயர்கல்வியில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த விடுமுறை நாளை நீங்க கல்விக்காக சிறப்புடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திரம். தயவு செய்து இன்று யாரிடமும் நீங்க கோபித்துக் கொள்ள வேண்டாம். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கோங்க. புது புது விஷயங்கள் ஆர்வம் செல்ல கொடுங்க. ருசியான உணவுகளை உண்டு மகிழ முடியுங்க. இன்று வாழ்க்கை தினம் கண்டிப்பாக உயரும். உடல் ஆரோக்கியமும் பல பெறக்கூடும். இருந்தாலும் செரிமானம் ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள பாருங்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. கமிஷன் துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. அஸ்தம் என்று புதிய தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. புது புது விஷயங்களை ஆர்வம் செல்லக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகி செல்லக்கூடும். குடும்பமானவரை இன்று பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரக்கூடுங்க. உறவினர் வருகை என்று இருக்கக்கூடும். நிதர்சனமான உண்மையை நீங்க கண்டிப்பாக புரிந்து கொள்வீர்கள். இறைவன் அருளால் அற்புதம் நிகழுங்க. மன அமைதிக்கு பயிற்சி எடுத்துக் கொள்வீர்கள். மாலை நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்லது. இசைப்பாடலை ரசித்து மகிழ்வது மிக நல்லது. இந்த நாளை நீங்க பொறுப்புடன் வழிநடத்தி வெற்றி கொள்வீர்கள். சித்திரை இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்கள் மிகவும் சூடுபிடிக்க தொடங்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகி செல்ல கொடுங்க. நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். கேட்ட இடத்தில் கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். முயற்சிகளால் இன்று முன்னேற்றம் அடைவீர்கள். இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விரதம் வழிபாடுகளை நம்பிக்கை கொள்வீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் யோசித்து செயல்படுங்கள். அது முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பரபரப்பு பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. மன அமைதிக்காக மாலை நேரங்களை நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மன சாந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. துலாம் ராசி நேயர்கள், இன்று முக்கியமாக நீங்கள் கவலைகளை மறந்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். முக்கியமாக இன்று எதையும் யோசித்து செய்யக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். துலாம் ராசினியர்களுக்கு தொட்டது துலங்கும் நாளாக இருக்குங்க. தன வரவும் தாராளமாக இருக்குங்க. பேச்சில் கண்டிப்பாக கனிவு பிறக்குங்க. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். முன்னோர்கள் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. நட்பால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. இனிமையான வார்த்தைகளால் அனைவரையும் கவர முடியுங்க. யோகமான நல்ல பலன் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்னும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடும். புதிய தொழிலும் அமையக்கூடும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. வெளிநாடு சென்று கலைத்துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். முக அழகு கூடிவிடும். எதிர்ப்புகள் விலகி சென்று விடும். அதே போல தொழில் வியாபார போட்டிகள் நீங்கிவிடும். நீண்ட நாட்களாக நிலவில் இருந்த பணம் கண்டிப்பாக கையில் வந்து சேர்ந்துவிடும். எதிலும் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. பெண்கள் இன்று நீண்ட நாள் கனவுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று ஆக்கப்பூர்வமான யோசனையில் ஈடுபடுவீர்கள். சிந்தித்து செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று உற்சாகம் பொங்குங்க. காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று மனசுக்கு பிடித்தவரையை கரம் பிடிக்க முடியும். இன்று காதலில் பெரிய பிரச்சனை இருக்காது. சுலபமான காதல் அமையும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் நல்ல மாணவர்களாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகளால் முன்னேறி செல்வீர்கள். மாணவர்களுக்கு புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடி அணிய வேண்டும்.
பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் இன்று சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். பேச்சில் கனிவு கண்டிப்பாக பிறக்க கொடுங்க. இறை வழிபாட்டில் ஆனந்தம் கொள்வீர்கள். மன அமைதி ஏற்படுத்துவதற்கான பயிற்சியில் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்ப்புகள் விலகி செல்லும், போட்டிகள் நீங்கிவிடும், முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுவாதி, இந்த நாள் எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். புது புது முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்ப்புகளும் கண்டிப்பாக விலகி சென்றுவிடும். தொழில் வியாபார போட்டிகள் கண்டிப்பாக விலகி சென்று விடுங்க. நீண்ட நாட்களாக நடக்கவிருந்த விஷயங்கள் இப்பொழுது நடக்க தொடங்குங்க. கையில் ஓரளவு காசு பணம் பொருளும், இருக்கும் காசை வைத்துக் கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முயற்சியின் பேரில் இன்று ஆதாயத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விசாகம், என்று பேச்சில் கனிவு பிறக்குங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்கும். தொட்டது தொழங்கும் நாளாக இருக்கக்கூடும். தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். முயற்சிகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்கள் செயல்பட முடியும். ஆதாயம் உங்களை தேடி வரக்கூடுங்க. இன்று வாகனம் வாங்கும் முயற்சியில் கண்டிப்பாக ஆர்வம் காட்டுவீர்கள். வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருச்சிகம், விருச்சிகம் ராசினியர்கள் என்று சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. வாகனம் வாங்கும் முயற்சியில் கண்டிப்பாக ஆர்வம் காட்டுவீர்கள். விருச்சிகம் ராசினியர்களுக்கு வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். 2 நாட்களுக்கு முன்பு எடுத்த முயற்சி இப்பொழுது வெற்றியை கொடுக்கும். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான பற்றிய சிந்தனை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்துடன் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். எதையும் இன்று கட்டுப்பாட்டுடன் செய்ய பார்ப்பீர்கள். முடிஞ்ச அளவு விருச்சிகம் ராசினியர்கள் ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் இறுதியில் நியாயம் உங்கள் பக்கம்தான் இருக்கக்கூடும். பயப்படாமல் எதையும் போராடி ஜெயிக்க பாருங்கள். மனசுக்குள் ஏதேனும் கவலைகள் இருக்கோங்க, கவலைகள் கொள்ள வேண்டாம். அதே போல மந்திரம், மாந்திரிகம் என்ற விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடுங்க. பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீணடிக்க வேண்டாம். மூட நம்பிக்கைகளில் நீங்க அதிகம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளுங்கள். மன அமைதியை மட்டும் எப்பொழுதும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசினிய பெண்கள், எதிலும் சுலபமாக நீங்க ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்ன ஒன்று, இன்று பணி சுமை கொஞ்சம் இருக்கும். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். காதலில் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் இல்லை, ஓரளவு சீரான முன்னேற்றம் இருக்கும். பயப்பட வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள், பொது விஷயங்களை ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. பெற்றோரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வார்த்தைகளை தெளிவாக பேசுங்கள், குழப்பம் அடைய வேண்டாம். மாணவர்கள், ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதும் ரொம்ப நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம், நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கொஞ்சம் பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. எதையும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லது. தொழில் முதலீடுகளை நீங்கள் கவனமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். என்று ஓய்வாக இருங்கள், அது போதும். அனுஷம், என்று தயவு செய்து குழப்பம் அடையாதீர்கள். பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீர்கள். என்று சந்திராஷ்டம் இருப்பதினால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. சில பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிந்தித்து எதேனும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். மனசுக்குள் ஏதேனும் கவலைகள் இருக்குங்க, பார்த்து கொள்ளுங்கள். கேட்டை, நிம்மதியுடன் வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வருமானம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. 2 நாட்களுக்கு முன்பு எடுத்த முயற்சி இப்பொழுது கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். குழப்பம் அடைய வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வருங்க. அடுத்த ஒரு விஷயத்தை தலையிட வேண்டாம். தயவு செய்து வழக்கு விவகாரங்களை கலந்து கொள்ள வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் நீங்க தயவு செய்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். தனுசு, தனுசு ராசினியர்கள்
இந்த சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கை இன்று அமைந்துவிடக்கூடும். சிறப்பான முன்னேற்றமும் இன்று இருக்கக்கூடும். இறை வழிபாட்டில் அதிக அளவு நாட்டம் கொள்வீர்கள். காலையில் கொஞ்சம் நீங்கள் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். மந்தமான சூழல் கொஞ்சம் இருக்குங்க. மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும். உத்தியோக முயற்சி வெற்றியை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். எதிர்பாராத விதத்தில் வரவுகள் வந்து சேரக்கூடுங்க. தீவிர முயற்சியால் இன்று காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டுவிடும். எதிர்ப்புகள் ஓரளவு நீங்கிவிடும். தைரியமும் கண்டிப்பாக கூடிவிடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகளும் நீங்கிவிடக்கூடும். இந்த நாள் புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் கண்டிப்பாக உண்டாகும். அனுபவபூர்வமான அறிவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஏற்றம் மிகுந்த நாள் என்றே சொல்ல முடியும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். இல்லத்தை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் காலையில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று ஏதேனும் கவலையுடன் காணப்படுவீர்கள். சில காரியங்கள் நடக்கவில்லையே என்ற வருத்தம் இருக்கும். பயப்பட வேண்டாம். துணிந்து எதையும் செய்யுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். உடைய நியாயமான எண்ணங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப குழப்பம் அடைவீர்கள். இந்த காதல் நமக்கு தேவைதானா என்ற குழப்பத்தை ஏற்படுத்துங்க. பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்ல காதல் கைகூடி விடுங்க. முயற்சி பண்ணுங்கள். இல்லத்தில் பேசுங்கள். நல்ல முடிவு கிடைக்கும். இன்று மாணவர்கள் திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது. கல்வியை வெற்றி பெறுவதற்கு சில முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும். தயவு செய்து பெற்றோரிடம் வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9 அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்ற அரசாங்க வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தடைகள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். புத்தி சாதுரியம் இன்று அதிகரிக்க கூடுங்க. விடாமுயற்சியால் இன்று கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கை இன்று அமைப்பெற்றுவிடும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயர்ந்துவிடும். போராடும். இந்த நாள் சுபகாரிய பேச்சுக்கள் இல்லத்தில் முடிவாக கூட்டும். நீங்களும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அரசாங்கம் ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டுவீர்கள். தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாலை நேரத்தில் நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். அது போதுங்க. உத்திராடம் என்ற தைரியம் கொடிவிடும். தன வரவு வந்துவிடும். காசு பணம் கையில் இருப்பதினால் ஒருவித சந்தோஷம் இருக்கக்கூடும். இன்று தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். மாந்திரியம் போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் கொடுங்க. அதே போல மூட நம்பிக்கைகளை அதிக ஆர்வம் எடுத்துக்கொள்வீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் தயவு செய்து பணத்தை எல்லாம் செலவு செய்ய வேண்டாம். இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வெற்றியாக இருக்குங்க. எவ்வளவு கடினமான சூழ் நிலவினாலும் மன அமைதி பெற்றுவிட்டால் நல்ல முடிவுகளை நாம தெளிவாக எடுக்க முடியுங்க. மகரம் ராசி நேயர்கள், என்று காலையில் நீங்கள் எழுந்ததும் இறை வழிபாட்டினை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டும். சம யோசித புத்தியால் இன்று சாதனை படைக்கும் நாளாக இருக்கின்றது. புத்தி கூர்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. தன வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. முயற்சியால் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை சரியாக முடிவெடுக்க கற்றுக்கொள்வீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கண்டிப்பாக கிடைக்கும். உடன் பணிபுரிவோரால் அனுசரணைகள் உண்டாக கூட்டும். உங்கள் பொறுப்புகளை நீங்க தட்டி கழிக்க வேண்டாம். எந்த வேலையும் நீங்க நேரம் தவறாமல் செய்யவும் அது ரொம்ப முக்கியம். தள்ளி போடவும் வேண்டாம். அலட்சியமும் காட்ட வேண்டாம் என்று மகரம் ராசினியர்கள் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சில வேலைகளை தள்ளி போட்டுக் கொண்டே இருப்பீர்கள். அலட்சியம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்துங்கள். முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் எடுத்துக்கொள்ளுங்கள். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். தினசரி வருமானத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கண்டிப்பாக உபரி பண வருமானம் கிடைக்குங்க. பெண்கள் இன்று இல்லத்தில் பணி சுமை அதிகமாக இருக்கும். ருசியான உணவுகளை உண்டு மகிழ முடியும். இடுப்பு சார்ந்த பகுதியில் வலி இருக்கும். பெண்கள் இன்று நினைத்தவரை கரம் பிடிக்க முடியுங்க. அதாவது உங்களுடைய காதலும் கை கொடுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல விஷயங்கள் இல்லத்தில் நடக்கக்கூடும். அதே போல நீங்களும் சுப நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். இன்று காதல் போன்ற விஷயங்களில்
மகரம் ராசினியர்கள் பயப்பட வேண்டாம். உன்னதமான சூழ் அமையுங்க, குழப்பம் இல்லாத சூழ் இருக்குங்க, தெளிவான சிந்தனை இருக்குங்க. என்று மாணவருக்கு பாடங்களில் உள்ள சந்தேகங்கள் கண்டிப்பாக தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு பெற்றோர்களிடம் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லையில் ஆசிரியர்களிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அவரிடம் முன் கோபங்கள் கொள்ள வேண்டாம். விளையாட்டாக நீங்க ஏதேனும் சொல்ல போக சில விஷயங்கள் பூதாகரமாக ஆகிவிடும். அதனால் மாணவர்கள் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். படிப்பு ஒன்று மட்டுமே உங்களுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளுடன் படிக்க பாருங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பெங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பெங்க் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம், செய்யும் செயலில் வேகம் கூடிவிடும். சமயோசித புத்தியால் வெற்றி பெற முடியும். புத்தி குறுமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முன்னேற்றமான வாழ்க்கை என்று அமையக்கூடும். எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தன வரவும் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கண்டிப்பாக இருக்குங்க. நேரம் தவறாமல் எதையும் செய்ய பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அலட்சியம் காட்ட வேண்டாம். திருவோணம் என்று கூடுதல் முயற்சிகள் எடுத்து கண்டிப்பாக காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். தன வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். சாதனை படைக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. எடுத்த முயற்சியில் இருந்து பெண்வாங்க மாட்டீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். தாய் தந்தையருக்கு உதவியாக இருப்பீர்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படக்கூடும். தகுந்த செல்வாக்கு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம் என்ற முன்னேற்பாடுடன் சில பணிகளை நீங்க செய்து முடிக்க முடியும். முக கவர்ச்சி கூடிவிட்டும் காதலும் கூடிவிட்டும் திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சமயோசித புத்தியால் சாதனை படைக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. அனைவரின் அனுசரணையும் ஏற்பட கொடுங்க. சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. உழைப்பால் உயரும் நாள் என்று சொல்ல முடியும். ஆலய வழிபாட்டில் நிம்மதி காண முடியும். மாலை நேரத்தில் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இசைப்பாடலை ரசித்து மகிழுங்கள். உடலையும் வலுப்படுத்துங்கள், மனதையும் அமைதிப்படுத்துங்கள், அது போதுங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள் என்று மற்றவரின் புகழ்ச்சிக்கெல்லாம் நீங்கள் மயங்க மாட்டீர்கள். எது சரி எது தவறு என்று மிக துல்லியமாக உங்களுக்கு தெரிய கொடுங்க. அனுபவ அறிவை கொண்டு வாழ்க்கையை நீங்கள் வளமாக்கிக் கொள்ள முடியும். ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். துணிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடும். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்ற மன அழுத்தம் விலகி செல்லக்கூடும். புத்தி கூர்மை வெளிப்படக்கூடுங்க. இன்று எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் மிக சிறப்பாக இருக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். பண வரவு சீராக அதிகரிக்கக்கூடும். இன்று நண்பர்கள் உங்களுக்கு நட்பு வட்டம் கண்டிப்பாக அதிகப்படுத்துவார்கள். தேவையில்லாத நண்பர்களை மட்டும் நீங்கள் தயவு செய்து கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும். இன்று எதிர்பாராத சில திருப்பங்கள் அமைய கொடுங்க. பிடித்தமான இடத்திற்கு சென்று வர முடியும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியும். இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஆர்வம் பிறக்க கொடுங்க. குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்க முடியும். அதே நேரம் சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகள் கண்டிப்பாக சிறப்பான முறையில் அமையக்கூடும். என்று காதல் போன்ற விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம், விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. என்று பெண்களுக்கு மன அழுத்தம் விலகி செல்லும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று திட்டம் தீட்டி வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் மாணவர்கள் தயவு செய்து குழப்பமடைய வேண்டாம். காரியங்களை கண்ணும் கருத்துமாக செய்யுங்கள். நிதானமாக செய்யுங்கள். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட பாருங்கள். முன்பின் தெரியாத நபரிடம் என்று மாணவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கல்வி ஒன்றே குறிக்கோளாக செயல்பட வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்ற பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இறை வழிபாட்டில் அதிக ஆர்வம் எடுத்துக்கொள்வீர்கள்.
திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். தேவையில்லாத விஷயங்களை தலை இட வேண்டாம். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான சூழல் இருக்குங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. சதயம் இந்த நாள் தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வர வேண்டிய சூழல் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விருந்து விழாக்களை இன்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமாக உங்களால் செயல்பட முடியுங்க. இன்று மனம் சந்தோஷம் அடையக்கூடும். வேண்டாவிருப்பாக செயல்பட்டவர்கள் நட்பு கரம் நீட்ட முடியும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நிரந்தர வேலையை இன்று கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முடிந்த அளவு ஓய்வாக இருக்க பாருங்கள், அது போதும். போராட்டாத்தி நல்ல எண்ணங்கள் உருவாகும். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட முடியும். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் வேண்டாம். யாருக்கும் பஞ்சாயத்துகள் எதுவும் பண்ண வேண்டாம். சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டுவிடும். இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்கள் ஆர்வம் செல்ல கொடுங்க. தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நான் இன்றைய நாளை சொல்ல முடியுங்க. மீனும் மீனும் ராசினியர்கள், இந்த நாள் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாளாக இருக்கின்றது. தேவைகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக பூர்த்தியாக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு காண்பீர்கள். இன்று நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. மறதியால் நின்ற பணியை நீங்கள் மீண்டும் செய்து முடிப்பீர்கள். தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவது மிக நல்லது. கலைத்துறையினர் சீரான நிலையில் இருக்கக்கூடுங்க. அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட இப்பொழுது அதிகமாக இருக்கக்கூடும். பல வகையிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் கண்டிப்பாக மாறும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். புத்தி கூர்மை வெளிப்படக்கூடும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எல்லோரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். தொழில் முறை பயணங்கள் கூட வெற்றியை கொடுக்குங்க. என்ற புதிய சிநேகம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையக்கூடும். பெண்கள் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூட்டும். பெண்கள் திட்டமிட்டு எதிலும் ஈடுபட முடியும். முயற்சியினால் முன்னேறி செல்ல முடியும். காதல் போன்ற விஷயங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காது. சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிடும். காதல் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். என்ற மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டும். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே தேனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3, 7, 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று நட்பு வட்டம் விரிவடையுங்க. தெய்வீக சிந்தனையும் இழங்கக்கூடும். செய்யும் பணிகளை நிதானமாக செய்வீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். எந்த ஒரு முடிவும் நல்ல முடிவாக இருக்கக்கூடும். உங்கள் மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். கலைத்துறையில் சீரான நிலையில் முன்னேற்றம் இருக்கக்கூடுங்க. விவசாயத்துறையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த காலத்தை விட இன்று சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டுவிட்டும் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக அமைப்பெற்றுவிட்டும் இன்னல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட்டுவிட்டும் மறுதியால் நின்ற பணியை கூட மீண்டும் தொடர முடியுங்க. மகிழ்ச்சி மிக்க நாள் என்றே சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி என்ற தனவரவு சீராக இருக்கக்கூடும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடிவிட்டும் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டுவிட்டும் திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள், எதையும் பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது ரொம்ப நல்லது. ரேவதி, சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கை அமைய பெற்றுவிடும். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கும். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடும். விவசாயத்துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். பணப்பழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாகவே இருக்கக்கூடுங்க. சோதனைகளை எல்லாம் இன்று நீங்கள் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. திட்டம் தீட்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.